Hi, hello friends and neighbors. Welcome back to our channel Day to Day Life. So, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஒன் டே ட்ரிப். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மந்த் ஆடி மாதம் அப்படின்றனால நிறைய ஃபேமஸான கோவிலில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நடக்கும் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி ஆடி மாதம் அப்படிங்கிறனால ஏதாவது ஒரு கோவில் போகலாம் அப்படின்ற பிளானில் தான் இந்த கொல்லிமலை வந்து சூஸ் பண்ணோம். கொல்லிமலை வந்து ஆடி 18 வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. பட் அப்போது போக முடியாத சிச்சுவேஷன்னால் ஸோ இப்போவே எல்லாருக்கும் லீவ் இருக்குது அப்படின்றனால ஒரு ஒன் டே ட்ரிப்பாக சண்டேல வந்து பிளான் பண்ணோம். ஸோ நாங்கள் எப்படி வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னா சாட்டர்டே நைட் கிளம்பி சண்டே ஃபுல்லாக அங்கே நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு கோவிலெலாம் போயிட்டு அப்புறம் சண்டே ஈவினிங்கே வந்துட்டு கிளம்பி வந்து வீட்டுக்கு வர மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். எங்களோட லிவிங் ஏரியா வந்துட்டு குளித்தலை. ஸோ எக்ஸாக்டாக குளித்தலையிலேருந்து நம்ம கொல்லிமலை ரீச் ஆகணும் அப்படின்னா வந்து 2.5 hours வந்து ஆச்சு. ப்ளஸ் நம்ம அங்கேருந்து மேலே மலை ஏறுறது மலையோட உயரம் அப்படின்னா 1000 to 1300 meters வந்து மலையோட உயரம். அங்கே வந்து நமக்கு ஒரு 1 hour to 1.5 hours ஆச்சு மலை ஏறுறதுக்கு. ஸோ ஒரு 4 hoursலேயே வந்து நாங்கள் வந்து மேலே மலைக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். ஸோ அப்படியே ரிலாக்ஸ்டாக மார்னிங் வந்து ரீச் ஆகியாச்சு. நம்ம ரூம் வந்துட்டு முன்னாடியே புக் பண்ணணும் அப்படின்னு இல்லை, அந்த ஸ்பாட்டில் அங்கேயே போயிட்டு கூட நம்ம ரூம் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேயே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறம் நம்ம வந்து கோவில் போகிறது தான் பிளானு. ஆனால் இதில் என்ன டிஃபால்ட் அப்படின்னா நம்ம புக் நம்ம வந்து போகிற கோவிலோ இல்லை நம்ம ஒரு வியூ பாயிண்ட் போகிறோமோ அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏரியா சரௌண்டிங்ஸில் கொஞ்சம் கம்மி டிஸ்டன்ஸில் ரெசார்ட்ஸ் கிடைக்காது. ஸோ ரெசார்ட்ஸ் இருக்கிறது ஒரு பிளேஸாக இருக்கும், நம்ம சுற்றி பார்க்குறது வேறு வேறு பிளேஸஸில் இருக்கும். ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்பில் நமக்கு ஒரு ரெஸ்ட்ரூம்ஸ் கூட இல்லை, ஒரு ரெஸ்ட்ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, சொல்லப்போனால் இல்லவே இல்லை. ஸோ அது ஒரு டிஃபால்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் போனது வந்து அரபலீஸ்வரர் கோவில். ஸோ இங்கே வந்துட்டு ஆகாய கங்கை போயிட்டு அங்கே நம்ம அருவியில் வந்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் அரபலீஸ்வரர் கோவில் போகலாம், அது ஒரு சிவன் கோவில். ஸோ அங்கே போகலாம் அப்படின்றது தான் பிளான். ஆனால் ஐயாறு ஆற்றுலேயே அவ்வளோ தண்ணி ஒரு காட்டார் மாதிரி எல்லாம் மண் கலந்து அவ்வளோ ஃபோர்ஸாக போயிட்டுருந்துச்சு. ஸோ இது இந்த ஐயாறு ஆறு தண்ணி தான் கீழே போயிட்டு நமக்கு ஆகாய கங்கையாக வந்துட்டு கீழே வருது. ஸோ இதுக்கு நம்ம 1000 steps கீழே இறங்கி அரபலீஸ்வரர் கோவிலேருந்து 1000 steps கீழே இறங்கி தான் ஆகாய கங்கை வந்துட்டு ரீச் ஆக முடியும். பட் நாங்கள் போன டைமில் இவ்வளோ தண்ணி ஃபோர்ஸாக போயிட்டுருந்தது, கொஞ்சம் ரெயின் வேறு இருந்ததுனால ஃபர்ஸ்ட் வந்துட்டு யாரையுமே அலோவ் பண்ணலை. ஸோ கோவில் மட்டும் போயிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு எங்களோட மார்னிங் டிஃபன் வந்து நைட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம் வெரைட்டி ரைஸ் மாதிரி. ஸோ எவ்வளோ பேர் போயிருந்தோன்னா ஒரு 24 members போயிருந்தோம். ஸோ வீட்லேயே வந்து வெரைட்டி ரைஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்புறம் சப்பாத்தி அது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம் மார்னிங் டிஃபனுக்கு மட்டும். ஸோ மதியம் பிளான் வந்துட்டு பெரியசாமி கோவில் போயிட்டு அங்கே வந்து பெரியசாமி கோவில் எப்படி ஏறணும் அப்படின்னா அங்கே வந்து பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ண முடியாது, நம்ம வந்து நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு காட்டுப்பாதை தான். ஸோ அங்கே போயிட்டு கோவில் ரீச் ஆகிட்டு மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு கோவில் போயிட்டு திரும்ப வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றது தான் பிளான். ஸோ அதுக்கான இடம் தேடி அப்படியே அலைஞ்சிட்டு இருந்தோம், எங்கேயாச்சும் பஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டு போயிட்டுருந்தோம். ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய பஸ் அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. ஸோ எல்லாமே ட்ராவல்ஸ் புக் பண்ணி வந்து அங்கேயே சமைச்சு சாப்பிட்ற பிளானில் தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ நாங்களும் போயிருந்தோம், அதனால் கொஞ்சம் பிளேசஸ் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம வந்து சமைக்கிறதுக்கான பிளேசஸ் அதெல்லாம் கிடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதை தேடிட்டு கோவில் பக்கத்துலேயே நம்ம வந்துட்டு இந்த பிளேஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கோவில் போயிட்டு சீக்கிரம் வந்த உடனே அடுத்த மதியம் சமைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவில் பக்கத்துலேயே பிளேசஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அங்கேயே வந்துட்டு மார்னிங் சாப்பிட்டுட்டு அப்படியே கோவில் கிளம்பிட்டோம். கோவில் போயிட்டு வர்றதுக்கு ஒரு 3 hours ஆச்சு. ஸோ நடந்து தான் போகணும், அதுவும் மலை ஏறணும், மண் பாதை தான் ஃபுல்லாக ஒரு காட்டுப்பாதை. ஸோ கீழேருந்து மேலே போகிற வரைக்கும் க்ரௌட் நிறைய க்ரௌட் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இந்த மாசி பெரியண்ண சாமி கோவிலில் வந்துட்டு மாசி மாதமும் கொஞ்சம் ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும், அது கொஞ்சம் ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. மோஸ்ட்டாக ஆடி மாதம்தான் வந்து கொல்லிமலை வந்து ட்ரிப் பிளான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கோவில் போயிட்டு கீழே இறங்கிட்டு செம்ம டயர்ட் வந்துட்டு கடகடன்னு சமைச்சு நான்வெஜ் தான். ஸோ சமைச்சு சாப்பிட்டுட்டு
திரும்ப எந்தெந்த கோவில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டுக்கையம்மன் சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது, அது முருகன் கோவில். ஸோ எல்லா கோவிலும் ஓரளவு கவர் பண்ணிவிட்டு அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கணும், நம்ம வந்து அங்கே என்ன ஃபேமஸாக கிடைக்குமோ அது எல்லாமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ்க்கு கிளம்பிட்டோம். ஸோ என்னென்ன வாங்கணும் அப்படின்னா, பைனாப்பிள், அன்னாச்சிப்பழம், அப்புறம் பலாப்பழம், தேன், இதெல்லாம் தான் அங்கே வந்து ஃபேமஸாக ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய திங்ஸ். இன்னொன்று, ஹோட்டல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மார்னிங் டிஃபன், நைட் டின்னர் அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல்ஸ் வந்து பக்கத்தில் எதுவுமே கிடையாது. அங்கே வந்து ஆல் டைம் ஃபுட்டு இல்லை ஸ்நாக்ஸ் டிஃபன் ஐட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பணியாரம் தான். ஸோ அது மாதிரி ஃபுட்டு தான் சாப்பிட்றதுக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு. இன்னொரு ஃபேமஸான விஷயம் வந்துட்டு மிளகு தான். ஸோ அதுவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் நிறையவே. ஸோ கொல்லிமலை செட்டுன்னே சொல்லிட்டு நம்ம ஏரியா சைட்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா, ஸோ அங்கேயே போயிட்டு அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்துட்டு இந்த கொல்லிமலை ட்ரிப் வந்துட்டு ஒரு ஊட்டி கொடைக்கானல் அந்தளவுக்கு ஒரு அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப் மாதிரி இல்லைன்னா கூட, நம்ம மலை ஏறுறதும் இறங்குறதும் ஒரு டாஸ்க் மாதிரி கம்ப்ளீட் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 70 bends தான். ஸோ 70 bend இருக்கு இல்லையா, ஸோ அந்த பெண்டும் வந்து டக்கு டக்குன்னு வரும். ஒரு 300 meter டிஸ்டன்ஸ்லேயே அடுத்தடுத்த பெண்ட் வருது. ஸோ அந்த 70 bends தான் நம்ம வந்து ஒரு டாஸ்க் மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் நைட்டு வந்து கிளம்புறோம் அப்படின்றதுனால எங்களால் அதை வந்து பார்க்க முடியல, வியூ வந்து அந்தளவுக்கு இல்லை. பட் இறங்கும்போது தான் வியூ வந்துட்டு எங்களால் பார்க்கவே முடிஞ்சுது. ஸோ வந்து பெண் வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு பெண்ட்லேயும் டேர்ன் ஆகும்போது அவ்வளோ ஒரு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. இன்னொன்று, எல்லா வியூலேயும் வந்துட்டு நின்று வந்து பார்க்க முடியல. ஏன்னா ஸோ நிறைய ட்ராவல்ஸ் வந்து நமக்கு பின்னாடியும் வந்துட்டு இருக்கோம், ஆப்போசிட்லேயும் வந்துட்ருக்கோம். ஸோ வந்து நம்ம வந்து நிற்க முடியாது, டிராஃபிக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வியூ பாயிண்டில் ஒரு சில பெண்டில் தான் வந்துட்டு ஒரு பஸ் நிப்பாட்டிட்டு இறங்கி பார்க்குற மாதிரி ப்ளேஸஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ளேஸஸில் மட்டும் நின்று இறங்கி வந்து பார்த்துட்ருந்தோம். இன்னொன்று, ஃபோட்டோஸோ வீடியோஸோ வந்துட்டு அதிகமாக வந்து எடுக்கலை. ஃபஸ்ட்டு கேமராவே வந்து எடுத்துகிட்டு போக வேணாம் அப்படின்ற தாட்டில் தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோட்டோஸாக இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் நிறைய வந்து எடுக்கலை. ஸோ ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்லாம் நல்லா ரசிச்சுட்டு, ஸோ ரிட்டர்ன் வரும்போது தான் நிறைய வீடியோ வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் நிறைய ப்ளேஸஸ் வந்து கவர் பண்ண முடியல. ஸோ சண்டேன்றதுனால நிறைய இது மாதிரி பஸ்ஸு காரு இது மாதிரி நிறைய பேர் ட்ரிப் மாதிரி வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் ஈவினிங் டைமில் அப்படியே இறங்கிட்டு இருந்தாங்க கடைக்கடைன்னு. பைக்கில் வந்திருந்தால் மேபி இன்னும் சூப்பராக இருந்திருக்கோம் அப்படின்னு கூட தோணுச்சு. பட் நாங்கள் ஃபேமிலியெலாம் நிறைய பேர் வந்ததுனால ஸோ நாங்கள் வந்து ட்ராவல்ஸ் அரேஞ்ச் பண்ணி தான் வந்தோம். நம்ம வந்துட்டு இப்போ ஒரு 1-day ட்ரிப் தான் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு கோவில் ப்ளஸ் பார்க்க வேண்டிய வியூஸ் இது மாதிரி இருக்க ப்ளேஸை வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொல்லிமலை வந்து விசிட் பண்ணலாம். ஸோ சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது அந்த 1-day ட்ரிப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீ இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.